கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை தங்களது சின்னத்திலேயே நிற்க முடிவு செய்துள்ளது பம்பரம் சின்னத்தை பெற முயற்சிக்கிறது இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் வைகோ வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் பம்பரும் சின்னம் ஒதுக்கியது போல் வரும் லோக்சபா தேர்தலிலும் பம்பரம் சின்னம் வழங்க வேண்டும் அது பொது சின்னம் இல்லை வேறு எந்த கட்சிகளும் அதை கேட்கவில்லை என்பதால் மதிமுகவுக்கு ஒதுக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுள்ளார் நீதிபதிகள் சுந்தர் அருள்முருகன் அமர்வு விசாரித்தது எந்த நேரமும் தேர்தல் அறிவிப்பு வரலாம் என்பதால் வழக்கை விரைந்து பரிசீலிக்க வைகோ வக்கீல் வாதிட்டார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் மதிமுக அளிக்கும் விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணை மார்ச் ஏழுக்கு ஒத்திவைக்கப்பட்டது